வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியாக போயிட்டு திருக்கோயில் அலுவலர்கள் தான் பதிவு இதற்கான விண்ணப்ப படித்து நீங்க வாங்கி கொள்கிற மாரி இருக்கும். இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். வெல் நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பதவிக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்திய உணவு கழகத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் அனுப்பக்கூடிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குரூப் சி பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பந்தன் ஜாப் தான் 1900 மேற்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு காரணீஸ்வர திருக்கோயில் சைதாப்பேட்டை சென்னை 15. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னை 15 சைதாப்பேட்டை அருள்மிகு சொன்னாம்பிகை உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலிப்பிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதி உள்ள இந்து மதத்தினை சார்ந்த சென்னையை இருப்பிடமாக கொண்ட நபர்களிடமிருந்து 22/9/2022 மாலை 5:45 விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்னையை வந்து இருப்பிடமாக கொண்ட நபர்கள் தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா, சுயம் பாகி ஒரு போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 13,200 ரூபாய். அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், திருக்கோயில்களில் ஆகம விதிப்படி நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும், மற்றும் திருக்கோயில்களில் பூஜை மற்றும் சடங்குகள் பற்றி தெரிந்திருக்கணும். பரிசாரகர் ஒரு போஸ்ட்டு, அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 13,200. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், திருக்கோயில்களில் ஆகம விதிப்படி நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயார் செய்ய தெரிந்திருக்கணும், மற்றும் திருக்கோயில்களில் பூஜை மற்றும் சடங்குகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக ஓதுவார் ஒரு போஸ்ட்டு, அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 12,600 ரூபாய் தராங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், சமய நிறுவனங்களில் நடத்தப்படும் தேவார பாடசாலை அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது பிற நிறுவனங்களில் சம்பந்தப்பட்ட துறையில் பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும், தேவாரம் இசையுடன் பாடும் திறமை இருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்கன்னா விளக்காண்டி ஒரு போஸ்ட்டு, அடிப்படை ஊதியம் ₹10,000 தராங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 13,800 ரூபாய் சம்பளம் தராங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். திருமண மண்டப காவலர் ஒரு போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 ரூபாய் தராங்க. அடிப்படை ஊதியம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இறுதியாக பார்த்தீங்கன்னா பெருக்குனர் 3 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தராங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஜூலை 1 அன்று 18 வயது பூர்த்தி செய்தவராகவும் 35 வயது பூர்த்தி அடையாதவராகவும் இருக்கணும். இதர விவரங்கள் பார்த்தீங்கன்னா அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு திருக்கோயில் அலுவலகத்தில் இதற்கான கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் அலுவலகம் தராங்க. ஸோ நீங்கள் நேரில் போயிட்டு 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
படிவங்கள் பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்களை அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்களின் சான்றொப்பத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை செயல் அலுவலர் அருள்மிகு சுனாம்பிகை உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோயில் எண் 1 காரணீஸ்வரர் கோயில் தெரு சைதாப்பேட்டை சென்னை 15 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். எனக்கு விண்ணப்பிக்கணும் 22/9/2022 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்கணும். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். மீண்டும் நம்ம அத்தோட வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம்.